இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா கேப்டன் பற்றி பார்ப்போம். அந்த காவாங்கிற மேல ரெட்ட மாட்டு வண்டியில வர்ற அழகு இருக்கே. அழைக்கப்படும் விஜயராஜ் அழகர்சாமி என்னும் விஜயகாந்த் இந்திய அரசியல்வாதி மற்றும் திரைப்பட நடிகர் ஆவார். விஜயகாந்த் என்னும் விஜயராஜ் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள ராமனூர் சாபுரம் என்னும் சிற்றூரில் 25 ஆகஸ்ட் 1952 பிறந்தவர். சிறுவயதிலேயே அவரது குடும்பம் மதுரைக்கு இடம்பெயர்ந்தது. இதனால் விஜயகாந்த் மதுரையில் வளர்ந்தார். இல்லேன்னு வரவங்களுக்கு இல்லேன்னு சொல்லிடாதீங்க. மொத்த கலெக்டர் 30 பேர், முனிசிபல் கோர்ட் 409, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் 30. தொலைச்சு கூட வாசம் மறுநாளும் மாறும். இந்த தவசி வார்த்தை மாற மாட்டாண்டா. சத்தம் போட்டு பேசாத, இது தர்மாவோட கோர்ட், மன்னிக்கணும். இவர் 31 ஜனவரி 1991 பிரேமலதா என்பவரை திருமணம் செய்தார். இவர்களுக்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என இரு மகன்கள் உள்ளனர். சிறுவயதிலேயே சினிமா மீது கொண்ட மோகத்தால் படிப்பில் ஆர்வம் காட்டவில்லை. தன் தந்தையின் மேற்பார்வையில் இயங்கிய அரிசி ஆலையில் தனது இளமை வயதில் சிறு சிறு பணிகளை செய்து வந்தார். இயக்குனர் காஜா அவர்கள்தான் விஜயராஜ் என்ற பெயரை விஜயகாந்த் என மாற்றி வைத்தார். திரைப்படத்தில் நடிக்கும் நோக்கத்தோடு சென்னைக்கு வந்தார். தொடர் முயற்சிக்கு பின்னர் 1991 விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரபாகரன் என்னும் படம் 100வது படமாக வெளிவந்து வெற்றி ஈட்டி தந்தது. இந்த படம் தான் இவருக்கு கேப்டன் என்னும் அடைமொழியை தந்தது. 4 வேதங்களும் தெரிஞ்ச அந்தனன் தவறு செஞ்சா மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை விட 2 மடங்கு தண்டனை அதிகமா கொடுக்கணும்னு மனு தர்மம் சொல்லுது. இவர் 2011-16 காலகட்டத்தில் தமிழக சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அரசியலில் நுழைவதற்கு முன்பாகவே தமிழ் திரையுலகின் பிரபல நடிகராக இருந்தார். சில தமிழ் படங்களை தாமே இயக்கி நடித்துள்ளார். விஜயகாந்த் 14 செப்டம்பர் 2005 மதுரையில் நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னும் தனது புதிய கட்சியை ஆரம்பித்தார். பின்னர் 2011 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தமிழக சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கண்டார். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இவர் பதவி வகித்த காலத்தில் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி துயரத்தில் இருந்த நடிகர் சங்கத்தின் கடன்களை அடைத்து சங்கத்தை மீட்டெடுத்தார். இவருக்கு சொந்தமாக செங்கல்பட்டு அருகில் பொறியியல் கல்லூரியும் சென்னை கோயம்பேட்டில் திருமண மண்டபமும் உள்ளது. எம்ஜிஆர் மற்றும் என்டிஆரின் தீவிர ரசிகரான இவரின் பொழுதுபோக்கு கிரிக்கெட், கால்பந்து மற்றும் திரைப்படங்கள் பார்ப்பதாகும். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கான எங்களது யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. நீங்க போடுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும்.